சந்திரயான் 3 உந்து சக்தி கலனிலிருந்து தற்போது வெற்றிகரமாக விக்ரம் லேண்டர் பிரிந்திருக்கிறது. அதாவது விக்ரம் லேண்டர் நிலாவில் தரையிறங்குவதற்கான முந்தைய கட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது என்று இதனை நாம் குறிப்பிடலாம். இதுதான் ஒரு முக்கியமான கட்டம். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கட்டங்களும் முக்கியமாகத்தான் பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக சந்திரயான் 2 பொறுத்தவரையில் இந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம சரியாக போயிருந்தோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதனால் இதுவரைக்கும் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் அப்படின்றத இஸ்ரோ விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுட்டே இருந்தாங்க. இதுக்கு பிறகும் இன்னும் நிறைய திக் திக் நிபுணங்கள் இருக்கிறது. அதற்கும் நாம் ஃபெயிலியரில் இருந்து கற்றுக்கிட்ட அம்சங்களை நிறையா பொருத்தி இருக்கோம். அதனால் அதுவும் நிச்சயமாக வெற்றியாக தான் அமையும் அப்படின்னு தான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இங்கே பூமியில் இருந்து நிலாவுக்கு வெற்றிகரமாக இந்த விக்ரம் லேண்டரை கேரி பண்ணிட்டு போன அந்த உந்து சக்தி கலனை தான் இப்போது பிரிச்சு இருக்காங்க. இந்த உந்து சக்தி கலன் அப்படின்றது இங்கு பிரியப்பட்டாலும் கூட, இங்க அதாவது நிலாவோட சுற்றுவட்ட பாதையிலேயே அது நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதையும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பதான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 காலம் இந்த உந்து சக்தி கலன் அப்படின்றது நிலாவுக்கு அருகில் வேலை செய்ய இருக்கு. இதுக்கு பிறகு இந்த விக்ரம் லேண்டர், அதுக்குள்ள இருக்கிற பிரக்யான் அப்படின்ற ரோவர், இது இரண்டுமே நிலாவில் போய் தர இறங்க இருக்கும். இன்னமும் இதுக்கு அப்புறமா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமா நிலாவுக்கு அருகில் இந்த லேண்டர் போயிட்டு அதுக்கப்புறமா எந்த சர்ஃபேஸ் நமக்கு சாஃப்ட் லேண்ட் பண்றதுக்கு சரியானதா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு அது தரையிறங்கும் அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க. அந்த ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இப்போ வெற்றிகரமாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் நடத்தி முடிச்சிருக்காங்க. இனி அடுத்ததா நிலாவில் தரையிறங்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு நாம் குறிப்பிடலாம். அதுதான் August 23 மாலை நடைபெற இருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.